தோழக அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே யூனிட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது test 142. இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதி பார்த்துக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடும், அடுத்து நம்ம ஆன்சர் கீ கொடுப்போம், அதோட ஆப்ஷன் டீட்டெயில்ஸும் கொடுப்போம். சரிங்களா? இப்படி நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். இல்லை இதோட PDF டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ண வரமுடிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களே ஓனாக வந்து விருப்பப்படுற நேரத்தில் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது அனைவருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படும் நம்பர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய ரியோ புவி உச்சி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜூன் 2012 நடைபெற்றது. இந்த மாநாடு பார்த்திங்கன்னா பிரேசில் அரசாக நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டின் முக்கிய சாதனை என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம் பற்றிய மாநாட்டில் கியூட்டோ நெறிமுறை ஒப்பந்தத்திற்கு வலியுறுத்தியது. சரிங்களா? இதற்கு முன் 1992 ரியோடிஜெனீரோவிலும் 2002 ஜோகன்ஸ்பர்க்கிலும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்த கருத்தரங்குகள் நடைபெற்றது. 2, ஐநா சபை பேணத்தகுந்த மேம்பாட்டிற்காக நிர்ணயித்த இலக்குகள் எத்தனை இலக்குகள் நிர்ணயித்தது? ஆப்ஷன் சி, 17 இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டது. 3, ஐநா சபையின் பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான இலக்குகளை பொருத்தவும். இந்த மாதிரி குவஷன்ஸ்லாம் முக்கியங்க, நீங்கள் எதுவும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க, ஏன்னா இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக முக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் டி, 4, 2, 1, 3. இலக்கு 1 பார்த்திங்கன்னா பசியை ஒழித்தல், இலக்கு 2 வறுமையை ஒழித்தல், இலக்கு 5 பாலின சமத்துவம், இலக்கு 7 நவீன ஆற்றல் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்தல். இது மட்டும் இல்லாமல் இலக்கு 4 தரமான கல்வி அளித்தல், இலக்கு 9 திறன்மிக்க கட்டமைப்புகளை உருவாக்குதல், இலக்கு 10 தேசங்களுக்குள் சமநிலற்ற தன்மையை நீக்குதல், இலக்கு 13 காலநிலை மாற்றம் மற்றும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள அவசரகால நடவடிக்கை எடுத்தல், இலக்கு 14 பெருங்கடல் மற்றும் கடல் வளங்களை பாதுகாத்தல், இலக்கு 15 நிலையாக காடுகளை மேலாண்மை செய்தல், இலக்கு 16 நியாயமான மற்றும் சமாதானமான உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்குதல், இலக்கு 17 பேணத்தகுந்த மேம்பாட்டிற்காக உலகளாவிய நட்புணர்வை நிலையான வளர்ச்சிக்காக மறுபடியும் உயிர்ப்பித்தல். 4, பாரிஸ் உடன்படிக்கை மாநாட்டின்படி உலக வெப்பமயமாதலை எத்தனை டிகிரி அளவுக்கு குறைக்க முடிவு செய்தன? அந்த மாநாட்டில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க, எவ்வளோ? ஆப்ஷன் பி, 2 டிகிரி குறைக்கணும் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சாங்க. கடந்த 100 வருடங்களில் பார்த்திங்கன்னா புவியின் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரித்துள்ளது. 5, பொறுத்துக ஒவ்வொரு திட்டங்கள் பாருங்கள், இதெல்லாம் எதாங்காவது கேட்டுருவாங்க. இந்த மாதிரி யூனிட்லாம் குறைஞ்சபட்சம் 10 கேள்வி தான் இருக்கும், ஆனால் நம்ம அதையவே ஒழுங்காக படிக்க மாட்டோம். திட்டங்களை பொறுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 5, 1, 4, 2, 3. DPAP அப்படின்னா வறட்சி பாதிப்புக்குள்ளாகும் இடங்களுக்கான திட்டம், DDPனா பாலை நில மேம்பாட்டு திட்டம், RVP அப்படின்னா வந்து ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம், NWDPRA அப்படின்னா மலைபெறும் நிலங்களுக்கான தேசிய வடிநில மேம்பாட்டு திட்டம், IWDP அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட தரிசு நில மேம்பாட்டு திட்டம். 6, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு, எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் பி, 1986 இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் சுற்றுச்சூழல் தாக்கத்தை அளவிடும் முறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதாவது இஐஏ பிளான் வந்து 2006 தான் வந்து முதல்ல வெளியிடப்படுது. 7, ஐநாவின் பேணத்தகுந்த மேம்பாட்டுக்கான 17 இலக்குகள் எந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் டி, January 1, 2016 தான் வந்து இது வந்து நடைமுறைக்கு வருது. 8, பேணத்தகுந்த மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம். ஆப்ஷன் சி, 116 இடம், மொத்தம் 157 நாடுகள் இதை செயல்படுத்துது, அதில் இந்தியாவிடம் 116. புக்பே கொஸ்டின் 9, உலக சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்திற்கு தலைமை வகித்தது யார்? குரோகரம் பிரடண்ட். 10, கடல் மட்டம் நிலையாக ஆண்டுக்கு டேஸ் அளவில் உயர்ந்து கொண்டுள்ளது, 0.1 முதல் 0.25 சென்டிமீட்டர் வரை. 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் வந்துடுது. 100 வருஷம் கழித்து 20 சென்டிமீட்டர், ரொம்ப 20 சென்டிமீட்டர் நம்ம கம்மின்னு நினைப்போம், ஆனால் அதோடய வளர்ச்சி எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நமக்கு புரியாது.
பதினொன்று, மழைநீர் சேமிப்பானது டேஸ் நீரின் தரத்தை அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர். பன்னெண்டு, எது நச்சுவாய்க்கள் வெளியிடுவதை குறைப்பதற்கான சிறந்த வழிமுறை? பொது வாகனங்களை பயன்படுத்துதல். பதிமூன்று, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பிடுதல் ETA இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? 1978. UNFCCC என்பதன் விரிவாக்கம்? காலநிலை மாற்றம் மீதான ஐக்கிய நாட்டு கட்டமைப்பின் கூட்டம். பதினைந்து, உள்நாட்டிற்குள்ளும் உலக நாடுகளுக்கிடையேயும் சமமற்ற நிலையை குறைத்தல் என்பது எந்த பேணத்தகுந்த மேம்பாடு? இலக்கு 10. 16, செப்டம்பர் 2015 நடைபெற்ற முக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் செயல்கூட்டத்தில் பேணத்தகுந்த மேம்பாட்டு 2030 கோரிக்கைகள் உருவாக்கப்பட்டது. இதில் 17 நோக்கங்களும் 169 இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டது. இதில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 193 உறுப்பு நாடுகள். 17, சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் எந்த ஆண்டு பேணத்தகுந்த மேம்பாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்த ஆரம்பித்தது? 1980. டிசம்பர் 12, 2015 COP2 நடைபெற்ற பாரிஸ் உடன்படிக்கையில் எல்லா நாடுகளும் டேஸ் புவி வெப்பத்தை குறைக்க உறுதியேற்றன. 2 டிகிரி, குறைஞ்சது 2 டிகிரினாலும் குறைக்கணும், உறுதியேற்றன. சரிங்களா, இத்திரும் இந்த தேர்வு முடிந்தது. அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.